அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச மட்டுக்கும் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களை சுற்றி நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அது மூலமாக இந்த கதை உங்களோடு இன்னும் அதிகம் பேசி உங்களுக்கு இன்னும் அதிகமான அனுபவத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கியூரியாசிட்டி, ஆர்வத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. எதை குறித்துன்னு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளை தேடி வந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க, கதைக்குள்ளே போகிற நேரம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் காட்சிப்படுத்திக்கோங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மனசுக்குள்ளே அதை ஒரு பிக்சராகவோ ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகவோ நீங்கள் கொண்டு வாங்க. இது உங்களுக்கான கதை. ஸோ இந்த கதையை நீங்கள் தான் எழுத போகிறீங்க. நான் உங்களுக்கு நெறி காட்ட மட்டும்தான் போகிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியுமா? கண்ணை மூடிட்டீங்க நம்புகிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கிளை, அந்த மரத்தில் அந்த கிளைகளுக்கு இடையில் ஒரு சின்ன கூடு, அந்த சின்ன கூடுக்குள்ளே ஒரு வண்ணத்து பூச்சியாக நீங்கள் உருவெடுத்துட்ருக்கீங்க. உங்களால் அந்த கூடை உணர முடியுதா? அந்த கூடுக்குள்ளே இருக்கிறப்போ எப்படி இருக்குங்கிறத உணர முடியுதா? நீங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறிட்டுருக்கீங்க. அந்த கூடுக்குள்ளே நீங்கள் உருவாகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சின்ன அழகான இறகுகள் உருவாகிட்டுருக்கு. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க வெளியே வர்றதுக்கு. வெளியே வரணுன்னா அந்த கூடை உடைக்கணும். அந்த கூடை உடைங்க பார்க்கலாம். அந்த கூடை இப்போ நீங்கள் உடைக்கிறீங்க. உங்களுடைய சின்ன பலத்தை கொண்டு அந்த கூடை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அந்த கூடு கொஞ்சம் கொஞ்சமாக கீறுறதை நீங்கள் பார்க்குறீங்க. கீறுது, அப்படியே அந்த கூடு உடையுது. அது உடைஞ்சதும் ஒரு வெளிச்சம் உங்களுடைய கண்களில் வந்து பாயுது. அது பயங்கர பிரகாசமாக இருக்குது. அது உங்களை சந்தோஷப்படுத்துது. அந்த கூட்டை திறந்து உடச்சி அதுலேருந்து வெளியே வந்து அப்படி லேசாக அந்த காற்றோடு நீங்கள் இசைவாடுறீங்க. உங்களுக்கு இது முதல் அனுபவம். ரொம்ப புதுசாக உணர்றீங்க. பக்கத்தில் இருந்த கிளையிலேயே உங்களை நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் போய் உட்காந்துட்டு உங்களை நீங்களே பார்க்குறீங்க. உங்களுடைய சிறகுகளுக்கு, ஐ மீன் அந்த சின்ன விங்ஸுக்கு நீங்கள் இப்போ கலர் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுடைய விங்கில் இருக்குது. அது கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம். ஆனால் அந்த அழகிய வண்ணத்து பூச்சியாகிய உங்களுக்கு பிரியமான கலரில் விங்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. அதுக்கு உருவம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அந்த சந்தோஷத்திலே பறக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அந்த சிறகை அனுபவிக்கணும்ல, பறக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கிறீங்க. ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளையில் போய் தங்குறீங்க. சிறகுகளை நல்லா ஆட்டி பார்க்குறீங்க. உங்களுடைய சிறகு ஒத்துழைக்கிறத உணர்றீங்க. காற்று வருது. அந்த காற்று உங்களுக்கு பெருசாக தெரியுது. லேசாக அடிக்கிற காற்று உங்களை பலமாக தாக்குற மாதிரி தெரியுது. அந்த காற்றோடு எசைஞ்சு நீங்கள் பறக்கலான்னு முடிவு பண்ணுறீங்க. காற்று எந்த திசையில் போகுதோ அந்த திசையை நோக்கி பறக்குறீங்க. பறக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய சிறகுகளை வேகமாக அடிக்கிறீங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பறக்கிறதுக்கு இப்போ சகஜமாக உணர்றீங்க. நீங்கள் பறந்துக்கிட்டே இப்போ தான் இந்த உலகத்தை தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் பெருசாக இருக்குது, பயங்கர பச்சையாக இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாமே பெருசாக இருக்குது. உங்களுக்கு அது என்னன்னு தெரியலை, ஆனால் பெருசாக இருக்குது.
நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. முழுக்க முழுக்க வண்ணங்கள் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை மாதிரியே நிறைய பேர் உங்களை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருத்தங்க. இந்த நேரத்தில் அப்படியே உங்களுடைய கண்களை ஒரு பூ ஈர்க்குது. அந்த பூவை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பூ என்ன கலரில் இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அந்த பூவை நீங்கள் பார்த்தப்போ உங்களுடைய கண்கள்லாம் விரியுது, அதை நோக்கி போகணுங்கிற ஆசை கூடுது. அந்த பூவை நோக்கி போகிறீங்க. இன்னொரு பூச்சி அதுக்குள்ளே உட்காந்துறதுக்குள்ளே நம்ம போய் உட்காந்துறணுங்கிற மாதிரி அந்த பூவை நோக்கி எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறீங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க. அந்த பூ கிட்ட போய் அந்த பூவை சுற்றி 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 வரீங்க. மேலே போகிறீங்க, பூக்கு கீழே போகிறீங்க, பூக்கு அடியில் போகிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நல்ல வசதியான இடம் அந்த பூவில் தெரியுது. அதில் போய் உட்காரலான்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் போகிறீங்க, பூ கிட்ட போயிட்டீங்க. அந்த பூவுடைய அந்த பகுதியில், மையப்பகுதியில் உங்களுடைய கால் பதியுது. பொறுமையாக உங்களுடைய ஆறு கால்களையும் நீங்கள் தரையில் பதிக்கிறீங்க. அந்த பூவோட வாசனையை நீங்கள் உணர்றீங்க. அந்த நறுமணம் அப்படியே உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் உணர்றீங்க. அந்த பூவை ருசி பார்க்க ஆசைப்படுறீங்க. உங்களுடைய அழகு இருக்குல்ல, அந்த பூவை, பூவில் இருக்கிற தேனை சக் பண்ணுறதுக்கான அழகு, அந்த அழகை விரிக்கிறீங்க. விரித்து அந்த பூவுக்குள்ளே செலுத்துறீங்க. அந்த மலரை அனுபவிக்கிறீங்க. அது உள்ளேருந்து அந்த தேனை பார்க்குறீங்க, அந்த தேனை உணர்றீங்க. நீங்கள் இப்போ அந்த தேனை முத முறை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உரிய போகிறீங்க. உரியறப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். கண்ணை திறத்துடுங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வண்ணத்து பூச்சியோட இந்த 5 நிமிட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் கற்பனை திறன். ஒரு விஷயத்தை வேறுபடுத்தி வித்தியாசமாக ரசித்து ரசனையோடு யோசிக்கிறது மூலமாக, கற்பனை செய்கிறது மூலமாக நம்முடைய சிந்தனைகள் தெளிவு பெறும், நம்முடைய மனசு அமைதி வரும். நம்ம எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அதை தெளிவாக பார்க்குற பக்குவம் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி அடிக்கடி ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு நிச்சயம் அவசியம். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு நிச்சயம் அவசியம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை போட்டு கொடுத்து அவங்களையும் கேட்டு பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட அனுபவத்தை கேளுங்கள், எப்படி இருக்குன்னு கேளுங்கள். முடிஞ்சால் அவங்கள வரைய சொல்லுங்கள். அந்த வண்ணத்து பூச்சியை, அந்த பூவெல்லாம் வரைஞ்சி பழக சொல்லுங்கள். ஏன்னா கற்பனை திறன் தான் வந்து பொதுவாக படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க படிக்கிற விஷயத்த இன்னும் ஆழமாக உள்வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஏன்னா நான் பார்த்துருக்குறேன், ஒரு இப்போ உள்ள காலங்களில் நான் ஒரு ரீசண்டாக வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய நோட்டு புத்தகத்தில் பார்க்குற ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 2 மார்க் கொஸ்டின் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தையால் அந்த இருதயம், அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறதை உணர முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. எனக்கு, நான் 2 வயசு, நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ என்னால் உணர முடியுமான்னு கேட்டால் எனக்கு ஹார்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்டை பற்றி படிக்கிற ஒரு சூழ்நிலை. இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ அவங்க படிக்கிற விஷயங்களை அவங்க காட்சிப்படுத்தி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும்.
பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்களை, அதாவது அவங்களுடைய அலுவலக பணியாக இருக்கலாம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், இதையெல்லாம் தாண்டிய ஒரு சிந்தனையை கொஞ்சம் நேரம் அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க. நன்றி.